வணக்கம். இப்போ வந்து காலையில் சீக்கிரமாக வந்துட்டு ப்ரேயர் அட்டன் பண்ணோம். ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு ரொம்ப பசி எடுக்குது. சரி என்ன பண்ணலான்னு பஸ்தா இந்த பையன் நான் பண்ணிட்டாங்க, 4 மணி பிரியாணி கடைக்கு போகலான்னு சொல்லிட்டான். ஸோ மணி இப்போ என்ன ஆறாயிடுச்சு. ஸோ 4 மணி பிரியாணி கடைக்கு போகிறோம். சுட சுட பிரியாணி வாங்க போகிறோம். வந்து சாப்பிட செம்ம பசி எடுக்குது. போயிட்டு சாப்பிடும். நான் வந்து ஸ்லிப்பர் போட போகிறேன். ஸ்லிப்பரை இல்லை ஷூ அங்கே போய் தேட போகிறேன். பட் எதுவுமே தெரியல. சரி ஷூ இருக்கு, நான் ஷூ தான் போடுவேன். சில்பர் போட்டதே இல்லை, ஃபுல்லாக ஷூ தான் போடுவேன். ஸோ நான் இவன் ரெடி ஆகிறாங்க, காலையில் ரெடி ஆகிறாங்க பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ஸோ நாங்கள் போகிறோம். என்னடா கிளம்புறா போகிறோம் போகிறோம். பஸ்ஸும் வந்து பைக்கில் கிளம்பிட்டோம். ஓகே எப்போலாம்டா இப்போ நானும் என் பஸ்ஸும் போயிட்டே இருக்கோம். பிரியாணி வேறு காலி ஆயிடுச்சானு தெரியல. 4 மணி இல்லைடா? எஸ் 4, 5, 6 வந்து 2 தான் அது காலி ஆயிருக்காரு. போறேன் பிரியாணி சுடு சுடு ஒரு ஒரு இது பார்சல் 4 பார்சல் பிஷ்னு வந்தேன். ஃபஸ்ட் வந்தேன். இப்போ வந்து சாப்பிட போகிறோம். காலையில் சுட சுட நல்லா இருக்கும். பீஃப் பிரியாணினாலே ஒரு ஃபவர் தானே. நச்சு கலத்த போகிறோம். இதெல்லாம் அவனுக்கு ஒரு பார்சல் கொடு. அவனுக்கு ஒரு பார்சல் கொடு. சூப்பராக இருக்கும் பிரியாணி. சூப்பராக இருக்கும் பிரியாணி. சூட சூட சாப்பிடலாம். பார்சலாக மாற்றிட்டோம். இப்போ நம்ம பார்சலை பிரிக்க போகிறோம். பயங்கரமாக இருக்கும் பார்சல். பார்சலை பிரிச்சிட்டோம். பீஃப்னாலே ஒரு தனி இது. 4 மணிக்கு அப்படி இருக்கு. பீஃப்னாலே ஒரு தனியான ஒரு சாப்பிடலாம். அருமையாக இருக்குது. ஒரு பீஸை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. 4 மணிக்கு தான் போயிட்டு சுடு சுடா சாப்பிட முடியல. அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கு.